இன்றைக்கி வந்து ரவா உப்மா எப்படி பண்ணுறது மைக்ரோவேவில் காட்டுறேன். இந்த இங்கே வந்து மைக்ரோ, இது வந்து கிளாஸ் பவுலு, கிளாஸ் பவுல் இல்லை பீங்கான் பவுல் எது வேணால் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் போடுறேன், போட்டுட்டு எண்ணெய் போடுறேன். எண்ணெய் அந்த உப்புமாக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம கடைசியில் தாளித்து போடலாம், கேஸ்லேயே தாளித்து போடலாம். ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் வைக்கலாம். இங்கே இந்த பீங்கான் தட்டில் ஒரு டம்ளர் ரவை எடுத்துட்டு ஒரு நிமிஷம் மைக்ரோ ஹையில் வச்சு எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா 4 மினிட்ஸில் நல்லா வதங்கி எடுத்தோம். இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம், உப்பு அப்புறம் இந்த ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுக்கலாம். கலந்து வச்சுட்டும் வச்சுருக்கேன், 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுத்து. இப்போ வந்து நம்ம இந்த சுடு தண்ணியில் அதில் போட்டுக்கலாம், 1 to 2 கப். அப்புறம் வந்து இந்த இங்கே தாளித்து வச்சுருக்கேன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதையும் போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து சர்க்கரை, தேங்காய் 1 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சம் கார்னிஷ் தான், அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கலந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம உப்புமா ரெடி ஆகிடுது. நம்ம உப்புமா ரெடி ஆகிடுது, மைக்ரோ உப்புமா. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கே சுபமோகன். ஹாவ் எ நைஸ் டே. பை.